இயேசு உங்களை ரட்சிப்பார். இந்தாங்க தம்பி. கணேசா, ஏ தம்பி கணேசா, அட நில்லுப்பா. என்னண்ணே? என்ன கணேசா, ரொம்ப நாளாக சென்னையில் ஆளு காணோம். ஆளு ஊரு குழைஞ்சு போயிட்ட, என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே, கொரோனா நேரத்தில் இங்கே வாழ வழி இல்லை. என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஊரோட போயிட்டேன். அங்கேயும் ஒன்றும் பெருசாக நடக்கலைண்ணே, வேலையும் இல்லை, வருமானமும் இல்லை. பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கும் வீட்டை மராமத்து பண்ணுறதுக்கும் ஊரில் கொஞ்சம் பேர்ட்ட 3 லட்சம் ரூபா கடன் வாங்கிட்டேன். இனிமே ஊரில் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு தான் போன வாரம் சென்னைக்கு வந்தேனே. பொண்டாட்டி பிள்ளை குட்டிலாம் கூப்பிட்டு வந்துட்டியா? இல்லைண்ணே, கணேசன் கடனை வாங்கிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டுட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு 4 பேர் சொல்லுவாங்களே, அதனால் நான் மட்டும்தானே வந்தேன். கடனெல்லாம் அடைச்சிட்டு அப்புறம்தான் அவங்கள அழைச்சிட்டு வரணும். பாதியிலே வந்துட்டா பிள்ளைங்க படிப்பும் கெட்டு போயிடும். இங்கே ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வேற நிறையா பணம் வேணுமண்ணே. கணேசா, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டினா உன் கடனையெல்லாம் இயேசு அடைச்சிடுவார். அப்படியா? என் கடனெல்லாம் இயேசு அடைச்சிடுவாரா? எப்படிண்ணே? நான் ஃபாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அவர் எல்லாம் விவரமாக சொல்லுவார். என்ன கணேசா ரொம்ப யோசிக்கிற, இயேசு நிச்சயமாக உன் கடன் அடைப்பார். பா, யோசிக்காதவா. ஃபாதர், ஃபாதர், ஸ்தோத்திரம் ஃபாதர். வாப்பா டேவிட். கணேசா வாப்பா, வா. என்ன டேவிட் பிரதர், யார் இவர்? ஃபாதர், இவர் என்னுடைய நண்பர் கணேஷ். வணக்கம் ஃபாதர். இவர் கொஞ்சம் கடன் இருக்கான், அதான் இவருக்காக கொஞ்சம் நீங்கள் ஜபம் செய்யணும். இவர் கடனெல்லாம் தீர்த்து வைக்கணும். இயேசுவை நம்பி வந்துட்டீங்க. கர்த்தர் உங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவார். கர்த்தர் உங்கள் கடனை எல்லாம் அடைத்து விடுவார். இனிமேல் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கும் பிரதர்? 1 லட்சம் ஃபாதர். ஒரு நிமிஷம். Praise the Lord. இயேசு உங்கள் கடனை எல்லாம் அடைத்து விட்டார். ரொம்ப நன்றி ஃபாதர். நீங்க ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சுக்கு வரணும். நான் கூப்பிடும் போது ஊழியம் செய்ய வரணும். நிச்சயம் வர ஃபாதர். வார வார சர்ச்சுக்கு வந்துடுற ஃபாதர். இனி சாத்தானின் சின்னமான விபூதி குங்குமம் இல்லாமல் வாழ வேண்டும். சரிங்க ஃபாதர். காட் பிளஸ் யூ. வரம் ஃபாதர். ஃபாதர், ஆ, அர்ஜென்ட்டா கூப்பிட்டீங்களா? ஆமாம் டேவிட் பிரதர். அப்போது கணேசன் கிட்ட 3 லட்சம் கொடுத்தோம்ல, அதுக்கு பிறகு 2 வாரம் தான் சர்ச்சுக்கு வந்தார். இன்னும் ஞானஸ்தானமே எடுக்கலை. அதுக்கப்புறம் ஆளையே காணோம் ஃபாதர். உடனே அவரை நான் கூட்டிகிட்டு வரேன். வரேன் ஃபாதர். ஆ, என்ன கணேசா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சர்ச்சுக்கு போகிறது இல்லையா? ஃபாஸ்டர் சொன்னார் வா. ஃபாஸ்டர் உன்னை கூட்டின்னு சொன்னார், வா. என்ன கணேசன், 2 தடவை தான் வந்தீங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஊழியம் செய்யவும் வரமாட்டேன்றீங்க. 3 லட்சம் வாங்கிட்டு போனீங்கல்ல, அதோட சரி, ஏன் வரல? ஃபாதர், நான் 2 வாரம் வந்தேன் ஃபாதர். நானா நீங்கள் சொல்கிறது எதையும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லையே. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்கு, எனக்கு பிடிக்கல, அதான் வரல ஃபாதர். சரி, நீ வரலன்னா பரவாயில்ல, வாங்க, நான் அந்த 3 லட்சத்தை திருப்பி கொடுத்துரு. ஃபாதர், எனக்கு 2 மாதம் டைம் கொடுங்க, நான் 2 மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றேன். ஃப்ராடு பையில, இன்னைக்கே ரூபாவை கொடுக்கணும், இல்லைன்னா உன் மானத்தை கப்பல் ஏற்றிடுவேன். இப்போ என்கிட்ட பணம் இல்லைண்ணே, ஃபாதர்கிட்ட நீ எடுத்து சொல்லு, 2 மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றேன். டைம்லாம் கொடுக்க முடியாது, இன்னைக்கே பணத்தை செட்டில் பண்ணணும். என்னண்ணே இப்போ பேச்செல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீ தானே ஃபாதர்கிட்ட கூப்பிட்டு வந்த, இயேசுவன் கடன் நடப்பான்னு சொல்லி தானே ரூவாலாம் கொடுத்தீங்க. இப்போ என்னமோ யோகிய மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நான் ஃப்ராடா, நீங்கள் 2 பேரும் ஃப்ராடா? பிரதர், 3 லட்சத்தை உடனே செட்டில் பண்ணணும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க.
ஃபாதர், இயேசு உங்க கடனை அடைச்சிட்டா தானே பணம் கொடுத்தீங்க அன்னைக்கு? நாங்க இயேசுகிட்டே பணத்தை திருப்பி கொடுத்துக்கிறோம். இயேசு எல்லாம் திரும்ப வரமாட்டார். எங்க கடன் அடைச்சவரு திரும்பி வாங்குறதுக்கு வருவாரு. இங்க பாருங்க ஃபாதர், உங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இயேசு வருவாருன்னு 100% நம்பிக்கை இருக்கு. நீங்க வாங்க மாமாப்பலாம். ஏயா, வழக்கமா நாம தானே எல்லாரையும் ஏமாத்துவோம். தசம பாகம் காணிக்கன்னு சொல்லி ஆட்டையை போடுவோம். நம்மளே ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிருக்கான். சரி, வேற யாராவது ஒரு எலிச்சவாயன் மாட்டுவான், போய் கூட்டுவா. சரி ஃபாதர், ஊர்ல கண்டிப்பா எலிச்சவாயனுங்க இருப்பானா?